हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू लेगोपीडिया चैनल। நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் ரெட் கலருக்கு சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திட்டு அப்டேட் பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா லைட் பிளாட்டினம் எபிசோட் 4 தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், போன வீடியோவில் நம்ம ஜிம் போடுறதுக்கு முன்னாடி விட்டுருந்தோம். சரி இந்த வீடியோவில் ஜிம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இப்போ நம்ம ஜிம்குள்ளே போகும்போது ரெட் வந்து நம்ம கூட பேட்டில் போட போகிறாங்க. ரெட் கூட வர பேட்டிலெலாம் நாங்கள் ஸ்கிப் பண்ண மாட்டோம் கைஸ். ரெட்டு, கோல்டு, பிளாட்டினம், ஆஷு நிறைய பேர் இருப்பாங்கல்ல கைஸ், அவங்க கூட வர பேட்டிலெலாம் நாங்கள் ஸ்கிப் பண்ண மாட்டோம் கைஸ். பாருங்க கைஸ், ரெட் பிகாச்சுலாம் வச்சுருக்கான், அதுவும் லெவல் 18ல். நம்மக்கிட்ட பிச்சு தான் இருக்குது. டோட்விக், அது ஒரு சினோடிஜன் போக்கிமான். சாரி சாருடைய டிராகன் ரேஜ் ரொம்ப பவராக இருக்குது கைஸ். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் வீடியோவை பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேங்கிறீங்க. ப்ளீஸ் ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் கைஸ். பார்த்தீங்களா, ரெட்டு ஒரு ரியோலுலாம் வச்சுருக்கான். ரியோலு நான் ஃபயர் ஃபேங் அடிச்சு ஃபெயின்ட் பண்ணிட்டோம் கைஸ். ரெட்கிட்ட நம்ம ஜெயிச்சிட்டோம் கைஸ். சரி இப்போ நம்ம ஜிம்மை போடலாம். இவன் நம்மளுக்கு கெட்சம் ஒன் கொடுத்துருக்காங்க கைஸ், கட் கொடுத்துருக்காங்க கைஸ் நம்மளுக்கு. நம்ம இந்த ஜிம்மை முடிச்சா தான் கட்டை யூஸ் பண்ண முடியும். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஜிம்முடைய ரூட்டை பார்த்துடலாம். சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபஸ்ட்டு பேட்டில் முடிச்சியாச்சு. இப்போ எங்கள் பீஹைவ் கிட்ட வந்து அங்கே ஒரு காம்பி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் நம்ம ஏற்கனவே காம்பி பிடிச்சிட்டோம், அதனால் நம்ம இப்போ ரன் கொடுத்துடலாம். ஏதோ பீஹைவ் மாதிரி இருக்கேன்னு பக்கத்தில் போனால் ஒரு காம்பி வருது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இங்கே இன்னொரு பேட்டில் இருக்குது. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் நேற்று போட்ட மாதிரியே இன்றைக்கும் எமரல் மல்டிப்ளேயர் பார்ட் 2 வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் கிட்ட காம்பி இல்லைனா பிஹே முன்னாடி போய் நில்லுங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஒரு காம்பி அட்டாக் பண்ண வரும், அந்த காம்பியை நீங்கள் பிடிச்சிக்கோங்க. ஏன் சொல்கிறேன்னா, காம்பி ரொம்ப பவர்ஃபுல்லான போக்கிமான், அது ஒரு வெஸ்பி குயினாக எவால்வ் ஆகும். நம்ம இப்போ ஜிம் லீடர்கிட்ட வந்தாச்சு. சரி இந்த பேட்டில்லையும் முடிச்சிடலாம். அப்புறம் ஜிம் லீடருடைய பேட்டில்ஸையும் ஸ்கிப் பண்ணாமல் காமிக்கிறோம். இது ஒரு பக் டைப் ஜிம்னு எடுத்தால நம்ம ஃபயர் டைப் போக்கிமான் சாரிசார்டு வச்சுக்கினே இந்த ஜிம்மை முடிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இப்போ சாரிசார்ட் ஃபெயிண்ட் ஆயிடுச்சுன்னா நம்மக்கிட்ட எலக்ட்ராபஸ் கூட இருக்குது, அதுவும் ஒரு பவராக தான் இருக்குது. அதுவும் ஃபெயிண்ட் ஆயிடுச்சுன்னா மீதி இருக்க போக்கிமான் சச்சின்னு நம்ம ஜெயிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். எப்படியாச்சு ஆனால் இதுக்கும் எந்த போக்கிமானுமே நம்மளை ஒரு அட்டாக் கூட அடிக்கல ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அடிக்கிற ஒரே ஒரு எம்பர் இருக்குது, எல்லாமே ஃபெயிண்ட் ஆகிடுது. வெஸ்பி குயின் இதுதான் அவங்க வச்சிருக்கிறதுலேயே பவர்ஃபுல்லான போக்கிமான், அதனால் அது லெவல் 22ல் இருக்கிறதால அதுக்கு மட்டும் ஃபயர் ஃபேங் யூஸ் பண்ணிடலாம். நம்ம சாரிசார் லெவல் 40க்கு போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஃபஸ்ட் ஜிம்மை ஜெயிச்சிட்டோம். இப்போ நம்மளால் கட்டுன்ற ஹெச்எம்ஐ வெளியே யூஸ் பண்ண முடியும். சரி இப்போ என்ன பண்ணிருதுன்னு பார்த்தலாம். சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இங்கே பெருசாக ஒரு பில்டிங் இருக்கும், அதுக்குள்ளே போகணும். அங்கே போனோன்னா இந்த இடத்துல ஒரு சயின்டிஸ்ட் இருப்பார், அவங்ககிட்ட பேசணும், இஎக்ஸ்பி ஷேர் நம்மளுக்கு தந்துடுவாங்க. அடுத்தது நம்ம மேலே போகணும். மேலே என்ன இருக்கும்னு நீங்கள் எல்லாம் கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
ஆமாம், மேலே நம்மளுக்கு ஹோஎன்ஜிஜியினுடைய ஸ்டார்டர்ஸ் கிடைக்கும். நான் இதில் ட்ரீகோ எடுத்துக்க போகிறேன். ஏன்னா நம்மக்கிட்ட ஒரு கிராஸ் டைப் போக்கிமான் கூட இல்லை. இப்போ ட்ரீகோ எடுத்துட்டோன்னா நம்ம அதுக்கு கட்டும் புல்லச்சிடும் சொல்லி கொடுத்துடலாம். நீங்கள் எந்த போக்கிமான் எடுக்கிறீங்கன்ட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு வேணும்னா இங்கே கூட எல்லாருக்கிட்டேயும் பேசலாம். ஆனால் இங்கே யாரும் எதுவும் தரமாட்டாங்கன்னுறதுக்காக நான் அப்படியே கீழே போயிடுறேன். சரி, இப்போ கீழே போயிட்டு நம்ம ட்ரீகோக்கு சொல்லி கொடுத்துடலாம். ஃபஸ்ட்டு புல்லட் சீட் சொல்லி கொடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு கொட்டையும் சொல்லி கொடுத்துடலாம். ஏன்னா நம்மக்கிட்ட வர கிராஸ் டைப் மாதிரினால எல்லாத்தையும் இப்போ நீக்கு ட்ரீகோக்கே சொல்லி கொடுத்துடலாம். ஏன்னா கட்டு இதுக்கப்புறம் நிறைய இடத்துல நம்மளுக்கு யூஸ் ஆகும். இந்த கேமில் ஏற்கனவே சொன்ன மாதிரி கிளிச்சஸ் கொஞ்சம் நிறைய இருக்கும். சரி, இப்போ போய் போக்கிமானை ஹீல் பண்ணிக்கலாம். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போக்கி மாட்டுக்குள்ளே போயிட்டு ஏதாச்சும் தேவைப்பட்டுச்சுன்னா அதை வாங்கிக்கலாம். ஹைப்பர் பாட்டன் மேக்ஸ் பாட்டன்லாம் நம்மளுக்கு ஹெல்ப் ஆகும். இப்போதைக்கு நான் 3 மேக்ஸ் பாட்டன் வாங்கிக்கிறேன். அப்புறமா கொஞ்சம் ரிவைவும் வாங்கிக்கலாம். இப்போதைக்கு நான் 3 ரிவைவும் 3 மேக்ஸ் பாட்டனும் வாங்கிக்கினேன். இன்னும் அது காலியாச்சுன்னா வேறு போக்கி மாட்டில் போய் வாங்கிக்கலாம். இப்போ தான் நம்மளுக்கு ரன்னிங் ஷூஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட் ஜிம்மு கிராஸ் டைப் ஜிம் கைஸ். அதனால் நம்ம அதுக்கு ஃபயர் டைப் போக்கிமான் தான் யூஸ் பண்ணோம். அதான் நம்மக்கிட்ட சார்ஜிசார்ட் இருக்குது. அதனால் நெக்ஸ்ட் ஜிம்முக்கும் சார்ஜிசார்டே யூஸ் பண்ணிடலாம். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் லைட் பிளாட்டினம்க்கு நல்லாவே சப்போர்ட் கொடுத்தீங்க. அதே மாதிரி நீங்கள் எமரல் மல்டிப்ளையருக்கும் சப்போர்ட் கொடுப்பீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். சரி, இப்போ இங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்துடலாம். ஒரு குரோகாங்க்கும் ஒரு பனேரியும் பேட்டில் போட்டுக்கிட்டு இருக்குது. அதில் குரோகாங் ஜெயிச்சிருச்சு. இவங்க ரெண்டு பேர் கூட போக்கிமான் ட்ரெய்னர்ஸ் தான். இப்போ நம்ம கூட பேட்டிலுக்கு வந்திருக்காங்க. ஆனால் இதில் ஒரே ஒருத்தவங்க தான் நம்ம கூட பேட்டில் போடுவாங்க. ஆ, சிம்சார் என் ஃபேவரட் போக்கிமான் ஃப்ரெண்ட்ஸ் அது. ஆனால் சிம்சார்னும் நம்மளுக்கு கிடைக்கல. இந்த கேம்லேயே அதுவும் கிடைக்கும். லுக்ஸியோ இது உண்மையிலேயே ஒரு பவர்ஃபுல்லான போக்கிமான். இது ஷிங்ஸோடைய நெக்ஸ்ட் ஸ்டேஜ். இப்போ இவன் ஃபைனலாக குரோகங்கையும் இறக்கிட்டான். நம்ம குரோகங்கையும் ஃபெயிண்ட் ஆக்கிட்டோம். இப்போ ரெண்டு பேரும் ஒரு ஒரு இடத்துக்கு போகிறாங்க. இப்போ நம்ம கூட பேட்டில் போட்டவன் இன்ஃபோசிட்டியுடைய ஜிம்முக்கு போகிறான். சரி, நம்ம எங்கே போகணுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், இதே மாதிரி ஒரு தண்ணியில் தான் நம்மளுக்கு பிச்சு கரைச்சிச்சு. இப்போ நம்மளுக்கு இவன் ஒரு குட் ராட் கொடுத்துருக்கான். அது மூலமாக நம்ம ஃபிஷ்ஷிங் பண்ண முடியும். ஃபிஷ்ஷிங் கூட எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் காமிக்கிறோம். இப்போ நான் குட் ராடை ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிட்டேன். அதனால் செலக்ட் கொடுத்த உடனே குட் ராட் வந்துருச்சு. நம்மளுக்கு போக்கிமானே கிடைக்க மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். சரி, இந்த ட்ரை பண்ணலாம். நம்மளுக்கு போக்கிமானே கிடைக்காததால் கொஞ்சம் டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம கிளம்பிடலாம். இங்கே ஒரு பேட்டில் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோவும் எல்லா வீடியோவும் மாதிரி அடுத்த சிட்டிக்கு போனதுக்கு அடுத்து இந்த வீடியோவும் முடிச்சுப்போம். ஒரு வெனநட் வந்திருக்கு.
அதை நம்ம பிடிச்சிக்கலாம். நம்ம ஒரு வெனநட்டை பிடிச்சாச்சு. வெனநட் இப்போ நம்ம பிசிக்கு போயாச்சு. சரி, இப்போ நம்ம இந்த ட்ரீயை ட்ரீ கோயிச்சு கட் பண்ணிடலாம். இன்னொரு பேட்டில். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த பேட்டிலில் நம்ம சாரிசால் ஒரு லெவலப் ஆச்சு. லெவலப் ஆனதுக்கடுத்து அது ஸ்லாஷ் மூவை கற்றுக்குச்சு. ஸ்லாஷ் கற்றுக்கின உடனே நான் அதுக்கு பதில் ட்ராகன் ரேஜை டெலிட் பண்ணிட்டேன். சரி, பேட்டில் முடிச்சு. இப்போ ரூட் என்னாதுன்னா நம்ம மேலே போகணும். இது ஒரு பிளிட்ஜி, ஆனால் நம்ம இதை ஏற்கனவே பிடிச்சிட்டோம், அதனால் ரன் கொடுத்துடலாம். இப்படி மேலே போனோன்னா நம்மளுக்கு அந்த சிட்டி வந்துடும். நம்ம ஒரு வழியாக ஃபஸ்ட் பேட்சை வாங்கிட்டோம். இப்போ இந்த சிட்டிக்கு வந்த உடனே ஒரு பேட்டில். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல நீங்கள் மேலே வந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா கோல்டு, அவங்க கூட ஒரு பேட்டில் போடணும். அதுக்கப்புறமா இந்த சிட்டிலேயே இன்னும் ஒரே ஒரு விஷயம் பண்ண வேண்டியது இருக்குது. அதை மட்டும் இந்த வீடியோவில் காமிச்சிட்டு மீதியெல்லாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஏற்கனவே இந்த வீடியோ ரொம்ப பெருசாக போயிடுச்சு, அதனால தான். இந்த சிட்டியில் நம்மளுக்கு மில்க் டேங்க் கிடைக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கோல்டும் ஒரு பிச்சு வச்சுருக்கான். அது லெவல் 20 இருக்குது. நம்மளது இன்னும் 5 இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பிச்சு பீகாச்சுவே அவாலவாரத்தையும் காமிச்சிடலாம். அதுக்கப்புறமா அடுத்த வீடியோலேயே நம்ம காம்பி வெஸ்ட் கியூனாவும் எவால்வ் ஆகிறதையும் காமிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமா எங்களுடைய ட்ரீக்கோ செப்டில் எவால்வ் ஆகிறதையும் நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கலாம். நாங்கள் ஒரு ட்ரிக் சொல்லியிருப்போம் ஃப்ரெண்ட்ஸ் போக்கிமான்ஸ்லாம் லெவலப் பண்ணுறதுக்கு. அந்த ட்ரிக்கை யார் யாரெல்லாம் யூஸ் பண்ணி உங்கள் போக்கிமான்ஸ் லெவலப் பண்ணீங்கன்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி தான் நாங்கள் இப்போ எல்லா போக்கிமான்ஸையும் கொஞ்சமாச்சு லெவலப் பண்ணியிருக்கோம். அப்புறமா போக்கிமான் ட்ரைனர் பேட்டில்லாம் வந்துச்சுன்னா அதை நீங்கள் அவாய்ட் பண்ணாமல் அவங்க கூடயும் பேட்டில் பண்ணுங்கள். ஏன்னா அவங்க கூடயும் பேட்டில் பண்ணால் நம்ம போக்கிமான்ஸ் இன்னும் லெவலப் ஆகும். பாருங்கள், இந்த பேட்டிலில் என் சாய்ஸால் லெவல் 42 வந்துருச்சு. சரி, இப்போ நம்ம சாய்ஸால் பாய்சனாக இருக்கிறதால நம்ம போய் ஹீல் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சிட்டியில் ஒரு போக்கிமான் சென்டரே இல்லை. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சிட்டியில் ஒன்று பண்ணணும்னு சொன்னேன்ல, அது என்னதுன்னு காமிக்கிறேன். இவன் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு ஒரு மில்க் டேங்க் தருவான். அதையும் நீங்கள் வாங்கி வச்சு போங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளுடைய போக்கிமான் டீமில் ஒரு ஸ்பேஸ் இல்லாததால் அந்த மில்க் டேங்கை வாங்க முடியல. நெக்ஸ்ட் வீடியோவில் வாங்கிடலாம். சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஒரு ஒரு லைக்கும் ஒரு ஒரு மோட்டிவேஷன். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை பார்க்கணுன்னா மறக்காமல் லெகோபீடியா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. பாய் பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.